फ्रेंड्स वेलकम टू चेन्नई सुपर किचन இன்னைக்கு நம்ம டிஃபரண்டான ஒரு ரெசிபி மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இதான் फर्स्ट रोटी से आरमिक मुरंगे ना आंज वो अंत काम एल इलिया पता अंत पलुत इले इलिया आंज वो आंजी तेलो ना रे ना वाश् पड़ी ए क्लीन इत वे ना तेल वड़चिंग इंमा पसिय स्टार्ट पड़े और किण्त केपमा रागी रेंडर कप कट ना एड़क इतकूड़ और चिन्न साइज परिये वंगायते नदुक्कि वच्चिरुक्केन कूडवे कारत्तुक्कु एत्त मादिरि पच्च मुळगा अप्पुरम कई नरैय नम्म आंजि वच्चिरुक्क मुरुंग कीरे पोट्टु एल्लात्तैयुम ओरु तडवै सुम्मा मिक्स पण्णि विट्टुरुंग இப்ப இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் இது ஜீரணத்துக்காக கூடவே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு நீங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது உப்பு தண்ணியில கலந்து வச்சிருக்கேன் ஏன்னா அப்பதான் மாவு கூட நல்லா போய் சேரும் இந்த தண்ணியை ஊத்தி நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கணும் இது கூடவே எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு மாவுக்கு ஏத்த மாதிரி அந்த தண்ணியோட அளவு வந்துட்டு மாறும் நான் எந்த பதத்துல பிசையணும்ன்றத கடைசி வீடியோல காட்டி இருப்பேன் பாருங்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இத பிசைய கூடாது ரொம்ப ஹார்ட் ஆயிடும் ஒரு மாதிரி கொஞ்சம் கொளகொளன்னு இருக்க மாதிரி பிசையணும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பிசையணும் கையில எடுத்து அமுக்குனா வந்துட்டு இந்த பதத்துல இருக்கணும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம தோசைக்கல்ல ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா மாவு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைய தண்ணியில முக்கிக்கோங்க அப்பதான் ஒட்டாம வரும் दोसकल वी परपी विडरपये वेटा तक अट्टा वो रोम तटीरादी अगा मीडियम तिक्न तटिकोड़े एन विटको और सैड और निम्स वेगटो अड़प मीडियम फ्लेम वो इलेना करीज कारमा सेंज काटी पच्च मुलगा सेकाम नाट्टु चक्करा नम्मदु सेत्तु इनिप्पावुं पनिक्लां परट्टी पूट्रलां ओरु सैडु इंद मादिरि आगुर वरैक्कु वेंद उडने दान मरुपक्कम तिरुप्पि पोडणुम इल्लट्टा उडंजिरुम इदे मादिरि नम्म एल्ला मावुलैयुमे सेंजु एडुत्तुक्कलां இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இத சாப்பிடலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இத காலையில பிரேக்பாஸ்ட் எடுத்துக்கோங்க சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ராகி ரோட்டி அதாவது கேப்பு ரொட்டி ரெடி ஆயிருச்சு எல்லாரும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பை